அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மன நிம்மதியின் சாவி யாரிடத்தில் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது என்னங்க மன நிம்மதியின் சாவி யாரிடத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். ஸோ அந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது பண்ணக்கூடிய விஷயங்கள் என்பது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இவ்வளோ பெரிய செயல்களே பண்ணிகிட்ருக்கு, இவ்வளோ ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டுது, அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்குது. எல்லாமே அனுபவிக்கக்கூடியது எதுவாக இருக்குது, எது பண்ணுது அப்படின்னா இந்த மனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சில பேர்லாம் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, இந்த மனம் எந்த அளவுக்கு வலிக்குது தெரியுமா, மனம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுது தெரியுமா, என்னோட மன வலி எவ்வளோ தெரியுமா, என் மன வேதனை எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆரம்பம் பேச எதுவாக இருக்குது அப்படின்னா மனவலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மனம் வலிக்குதுங்க, மனம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எதுவுமே நீங்கள் பற்றற்று இருக்கும்போது உங்களுக்கு வலி வேதனைகள் என்பது இல்லை, பற்றோடு இருக்கும்போது அதற்கான வலி வேதனைகள் என்பது உண்டு. அதனால தான் நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொன்ன மாதிரி, குழந்தையும் ஞானியும் இந்த இருவரை தவிர இங்கே சுகமாக இருப்பவர் யார் காட்டினா அவங்க ரெண்டு பேருக்கும் மனம் இருந்தாலும் செயல்படலை அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மனம் செயல்படும் போது பிரச்சனைகள் என்பது வந்துகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொருத்தனுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம ஒரு பிரச்சனையாகவே ஃபீல் பண்ண மாட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு தலை வலிக்குது அப்படின்னா தலையை கழட்டி வச்சுட்டோன்னா பிரச்சனை இல்லை தானே? இப்போது அப்படி முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போது தலைக்கும் உங்கள் உடம்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னும் போது தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை, தலைக்கு வரக்கூடிய அந்த வலியை நீங்கள் தலையை கழட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி தெரியாது அப்படின்னா தாராளமாக நம்ம தலையை கழட்டி வச்சுட்டு நம்ம எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கலாம். இது சாத்தியம் கிடையாது, பட் திங்க் பண்ணுங்கள், சும்மா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணுங்கள். அப்போது அதை கழட்டி வச்சுட்டுனா பிரச்சனை இல்லைன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த மனதால் வரக்கூடிய பிரச்சனையை அந்த மனம் என்பது வேற ஒரு பொருள் அப்படின்னு உங்களுக்கு எப்போ புரியுதோ அதை நீங்கள் கழட்டி வச்சிட்டிங்கன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வலியாக இருக்காது, உங்களுக்கு வேதனையாக இருக்காது. அது ஏதோ நடக்குது அப்படின்றது மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியுமே தவிர இது எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துக்க மாட்டீங்க. இன்னும் நான் இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணணும் ஆல்ரெடி இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்கள் நிம்மதியின் சாவி யாரிடத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த நிம்மதியின் சாவி அப்படின்னாலே நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே நல்லா டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மனம் அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஓடும்போது நம்மளுக்கு பிரச்சனை என்பது வருது. இப்போது நீங்கள் கார் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இப்போ அந்த காரை நீங்கள் அடையிற வரைக்கும், அந்த காரை நீங்கள் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு வலி வேதனைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் ஓடி ஓடி உழைப்பீங்க, அந்த ஓடி உழைக்கிறனால உங்களுக்கு வரக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, மற்றவர்கள்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஒய்ஃப் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், அம்மாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மன வலிகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது சார்ந்து இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதாவது அந்த கீ உங்ககிட்டே இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எனக்கு கார் வேணும், எனக்கு வந்து வீடு வேணும், நான் வந்து இப்படி இருக்கணும், நான் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை உங்களை சார்ந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. எப்படி அப்படின்னா, என் மாமியார் இப்படி இருக்கணும், என் மருமக இப்படி இருக்கணும், என் ஆப்போசிட் வீட்டுக்காரன் இந்த கலரில் பெயிண்ட் அடித்தானா எனக்கு இங்கே வலி ஏற்படுது, அப்போது என்னோட அத்தை இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா எனக்கு வலி என்பது ஏற்படுது, ஆப்போசிட் வீட்டுக்காரன் காரை இங்கே என் வீட்டு வாசல் மாடி நிப்பாட்டாமல், அதாவது வெளியே அது அதுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே இருக்காது, அந்த வீட்டு வாசல் மாடி நிப்பாட்டாமல் கொண்டு போய் ரெண்டு தெரு தள்ளி நிப்பாட்டினா தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஒரு வாட்டியும் அவன் காரை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது எல்லாம் உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கும், அந்த ரெண்டு தெரு தள்ளி போய் நிப்பாட்டுவானா, அவன் அந்த ரெண்டு தெருவை போய் தள்ளி போய் நிப்பாட்டினா தான் உங்களுக்கு இந்த இடத்துல மன நிம்மதி என்பதே ஏற்படும், இல்லைன்னா உங்களுக்கு போய்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஐயோ ஆப்போசிட் வீட்டுக்காரன் இந்த கலரில் நம்மளுக்கு பெயிண்ட் அடித்தான், அதாவது உங்களுக்கு அந்த கலர் பிடிக்காது அதுக்காக ஆப்போசிட் வீட்டுக்காரன் அந்த கலரில் பெயிண்ட் அடிக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஐயோ ஆப்போசிட் வீட்டுக்காரன் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த கலரில் இந்த கலர் நம்மளுக்கு பார்த்தா விளங்காதே, அப்போ அவன் அந்த வீட்டுக்கு அந்த கலர் பெயிண்ட் அடித்தானா நம்மளுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வீட்டுக்காரன் அந்த பெயிண்ட் அடிக்கக்கூடாதுன்னே பார்த்துட்டுருப்பீங்க. ஆப்போசிட் வீட்டுக்காரன் இந்த மாதிரி ஒரு மாடியை கட்டக்கூடாதுன்னே பார்த்துட்டுருப்பீங்க. ஆப்போசிட் வீட்டுக்காரன் டேங்கை மேலே கொண்டு போய் வச்சானா தண்ணி ஒழுகி நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வருமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மீது மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மீது நீங்கள் வந்து மன நிம்மதியை வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயம் என்பது ஏற்படவே ஏற்படாதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது கார் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதனால் மன நிம்மதி என்பது சீர்கெடுந்தான் அது. ஆனால் உங்களுக்கு எப்போ ஒரு புரிதல் வருதோ அது நீங்கள் ஈஸியாக விட்டுடலாம்.
ஆனா அவன் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணாதான் உங்களுக்கு மன நிம்மதி மன சந்தோஷம் அடையுது அப்படின்னா அது நிகழவே நிகழாது. மாமியார் இப்படி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், மாமியார் இப்படி இருந்தாதான் எனக்கு மன நிம்மதியை தரும் அப்படின்னா மாமியார் இப்படி இருக்கவே மாட்டாங்க. மருமகை இப்படி இருந்தாதான் எனக்கு மன நிம்மதி, சத்தியமா மருமகை அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க மருமகளை பத்தி கிரியேட் பண்ணி வச்ச ஒரு உலகம் என்பது அது உங்களுக்குள்ள இருக்கு, அது நிகழாது. அந்த மருமகளோட உலகம் என்பது அது தனி. ஒரு ஒரு மனிதனும் இவங்க இப்படி இருக்கணும், நம்ம இப்படி தானே இவங்களை பார்த்துருக்கோம், இவங்க இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தானே, நீ யார் தீர்மானிக்கிறது, யார் ஜட்ஜ் பண்ணுறது? நீங்கள் அவங்கள பற்றி ஒரு உலகத்தை நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ மருமகை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், மருமகை அப்படி இருக்க மாட்டா. மாமியார் இப்படி இருக்கணும், மாமியார் அப்படி இருக்க மாட்டா. மாமனார் இப்படி இருக்கணும், மாமனார் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு உறவுகளுக்கும், இல்லை நீங்கள் வெளியே போயிருக்கிறீங்க ஆஃபீஸ் ரீதியாக போகிறீங்கன்னா கூட மேனேஜர் என்கிட்ட இப்படி பேசினாதான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது, மேனேஜர் என்கிட்ட இப்படி பேசினாதான் மன சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு ஏதோ ஒரு டைம் ரெண்டு டைம் நிகழும், எப்பயுமே அது எப்படி நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த நிம்மதியோட சாவி யார்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா அந்த சாவி உங்ககிட்ட இல்லை, மற்றவர்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. அவங்க எப்போ அந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குது, அது வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்காது. இப்போ அந்த சாவியை நீங்கள் வச்சுக்கிங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க, அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. அப்போது இந்த மனதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த மன நிம்மதி என்பதே உண்டு. அதனால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த மனதோட பவர் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். மனம் எனக்கூடிய ஒரு விஷயம் செம்மையாயிடுச்சு அப்படின்னா மந்திரமே நீ சொல்ல தேவையில்லை, நீ சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் பலிக்கும், நீ சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் நடக்கும். அதனால தான் வந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்டில் எந்திரிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, யாரையும் செபிச்சிடாதீங்க, யாரையும் வந்து ஒரு பழிச்சொல் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல யோகம் பண்ணக்கூடியவங்கலாம். ஏன்னா மனம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்குவப்பட்டிருக்கும், மனம் அந்த அளவுக்கு ஒடுங்கி இருக்கும், ஒரு எண்ணங்களே இல்லாத ஸ்டேட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த மனம் அது செம்மையாயிடுச்சுன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் என்பது உண்டு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய மனமே நீங்கள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்காமல் மற்றவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்றைக்கும் உங்களுக்கு பிரச்சனை என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னே தெரியல. பல பேருக்கு எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது அது பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் தான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இது மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் நல்லா டீப்பாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் புரியும். மன நிம்மதியின் சாவி உங்களிடத்தில் இருக்கும் வரை பிரச்சனை கிடையாது. இந்த மன நிம்மதியின் சாவி இன்னொருத்தரிடம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க எப்போ அந்த சாவியை போட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு மன நிம்மதி வரும். அது வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி வரவே வராது. ஏன்னா ப்ரோக்ராம் அப்படி இருக்குது. அப்போ அதனால தான் என்னென்னா அந்த மன நிம்மதி அப்படின்றது எப்படி முதல்ல ஏற்படுதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போது ஒரு நபரை கூப்பிட்றேன், மன நிம்மதியாக இருக்காடா, நிம்மதியாக இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லைங்க மன நிம்மதியெலாம் இல்லைங்க, எங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லுவான். அப்படியா, சரி ஓகே, சரி நில்லு, ரெண்டு கையும் இப்படி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு கையும் இப்படி வைக்கிறான், நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய இவ்வளோ பெரிய கல் எடுத்து இந்த சைடு ஒரு கையிலையும் இந்த சைடு ஒரு கையிலையும் ரெண்டு கையிலையும் நான் வந்து கல் கொடுத்துட்டேன். இப்போ அவனோட மனம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, எப்படா இந்த கல்லை கீழே போடுவோன்னு தான் இருக்கும். ஐயோ இந்த கல்லை கீழே போட்டேன்னா கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குமே, ஐயோ இந்த கல்லை வந்து கீழே ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி வச்சிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், இறக்கி வச்சிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். இப்போது அவன் டிக்ளேர் பண்ணுற நிம்மதி அப்படின்றது எந்த இடத்துல இருந்தது? இதுக்கு முன்னாடியே அவனை கூப்பிட்டு வச்சு நான் பேசும்போது அவன் கையில் கல் இல்லை, இப்போ அந்த கல்லை இறக்கி வச்சிட்டான் அப்படின்னா நிம்மதின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து அவன் டிக்ளேர் பண்ணுறான். அப்போ ஆல்ரெடி அவனை நான் கூப்பிடும்போதே அவன் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா நிம்மதின்ற இடத்துல தானே இருந்தான். இப்போ இறக்கி வைக்கும்போது நிம்மதின்னு ஃபீல் பண்ணுறான். இப்போ என்னென்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டு திரும்பவும் அந்த விஷயத்தை நீங்கள் இறக்கி வைக்கும்போது நீங்கள் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது அது ஏற்றாமையே இருங்கன்னு சொல்லி சொல்கிறேன். மருமகை இப்படி இருந்துட்டால் சந்தோஷம் நீங்கள் ஃபீல் பண்ணி திரும்பவும் மருமகளை நீங்கள் திருத்தி நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் இப்போ நினச்ச மாதிரி மருமகை ஒரு விஷயம் பண்ணிட்டு அப்படின்னா மன நிம்மதியாக இருக்குது. அப்போ மருமகை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டே போவாதீங்க, மாமியார் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மைண்டுக்கு எடுத்துகிட்டே போவாதீங்க. அந்தந்த விஷயம் அது அது நடந்துட்டுருக்குன்னு சொல்லி விட்டுருங்க. இந்த வாழ்க்கையை வாழும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்வது என்பது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் நிறைய பேரை பார்க்குறேன் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏதோ இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு மன வலிகள் மனவேதனைகள் என்பது உண்டு தான், இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே நான் கடந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போது நம்ம அதை வந்து கொஞ்சம் சுருக்கிக்கலாம்ல. இப்போ ஒரு 1000 விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 300-400 விஷயமா சுருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மன வலி என்பது கம்மி தானே. 1000 விஷயத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 300 விஷயத்துக்கு இல்லாமல் இருந்தீங்கனாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் மன நிம்மதியோடு இருக்க முடியும், பிரச்சனைகள் கம்மி. அப்போது எது வேணும் எது வேணாம் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடணும்.
நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இவ இப்படி தாங்க இருப்பாங்க, எதுவுமே நம்ம இங்கே மாற்ற முடியாது, ஓரளவுக்கு சொல்லி மாற்ற முடியும், சொல்லி மாற்ற முடியலையா சரி அது இறைவன் விட்ட வழி அது போட்டோம், அவங்களே எப்போ திருந்துறாங்களோ திருந்துட்டோம்னு சொல்லி நீங்கள் விட்டுருணும். ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சாவி மன நிம்மதியின் சாவி உங்களிடத்தில் இருக்கவே இருக்காது. எப்போ மன நிம்மதியின் சாவி உங்ககிட்ட இருந்துருச்சோ நீங்கள் தான் டாப்பு. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.